ஃபோக்கஸே ஆகாத ஒரு கேமரா, சுமாரான ஒரு பேக்ரவுண்ட், ரெட்பூலை குடிச்சுக்கிட்டு வீடியோ. என்னதான் யூடியூப் மத்தியில் ஃபேமஸ் ஆனாலும் இப்போ வரைக்கும் ஒரு வீடியோலையும் எந்த விதமான ப்ரொமோஷனும் பண்ணதில்லை. டிப்ரெஷன்னால உன் வீடியோ தான் வைத்தியாரு, உன் வீடியோ பார்த்தவையே டிப்ரெஷனில் எல்லாமே போயிடும். ஒரு யூடியூபர் பண்ண தப்பை அப்படியே தைரியமாக அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அவங்க பண்ண தப்பை அப்படியே ஒரு வீடியோவாக போடுற பற்றியா? என்ன தான் எனக்கு ஃபேன்ஸாக இருந்தாலும் கன்னிசாக இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன பத்தியா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா? ம், காலையிலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்பை வெளியே பார்ப்போம். என்னதான் காப்பிரைட் கிளைம் வந்தாலும் வீடியோ மானிட்டைஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சும், அதுலேருந்து ஒரு பைசா கூட ரெவன்யூ வராதுன்னு தெரிஞ்சும் வியூவர்ஸ் தாண்டி வீடியோ போடுற பத்தியா? அதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இடையில இடையில உங்க வீடியோ கண்டிப்பா நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன், அதுக்காண்டி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். கஷ்டப்பட்டு இல்லை கஷ்டப்பட்டெல்லாம் பண்ணலை, ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பண்ண வீடியோ வேஸ்ட்டாக போயிருமே, எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து ஸ்ட்ரைக் கொடுக்காம இருங்க. இருங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஆ ப்ரோ, அந்த வீடியோ உங்களை பற்றி தான் பண்ணிட்டு இருக்கிறேன், இடையில ஏதோ உங்கள் வீடியோ பண்ணுவேன், எதுவும் ஸ்ட்ரைக் எதுவும் கொடுத்துடாதீங்க சரியா? இல்லை என்ன புரியலை, நம்மளுக்கெல்லாம் டிப்ரெஷனை போக வச்சுட்டு அவர் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கார் போல். ஓகே, நம்ம வீடியோ பார்த்துடலாம், ஸ்ட்ரைக் கொடுத்தாருன்னா பார்த்துக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் சில். ஜேகே அப்படிங்கிற ஒரு யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ஜி மதன் இஷ்யூ போயிட்டு இருந்ததில், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி மேனை ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜேகே அப்படிங்கிற ஒருத்தர் தெரியும். அந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பிரியாணி மேனை ரோஸ்ட் பண்ணனால உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சா, நீ பப்ஜி மதன் கண்ணியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் பப்ஜி மதன் கண்ணி இல்லை, ஆனால் பப்ஜி மதன் ஃபேன், நான் பப்ஜி மதனோட ஃபேன் தான் சரிங்களா. ஃபேனுக்கும் கன்னிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதே ஜேகே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஃபேன்ஸ்க்கும் கன்னிஸ்க்கும் என்ன என்ன அப்படின்னு, அதை பார்த்து தெரிஞ்சுக்க சரியா? உடனே பப்ஜி மதன் கண்ணினா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுறத பார்க்குற 40 பேரில் எவன் போட போகிறான். அந்த பிரியாணி மேன் ரோஸ்ட் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேகே அப்படிங்கிற ஒரு யூடியூபரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பிரியாணி மேனை ரோஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறனால கிடையாது, அது ரோஸ்ட் பண்ணதில் அவர் சொன்ன விதம், அவர் எப்படி சொல்கிறது, அவர் எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேனை என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு பர்சனலா அந்த வீடியோல இருந்து தான் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் கண்டினியூஸா நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு சீரியஸான விஷயம் சொல்லியிருந்தாலும் அதை ஒரு ஒரு மாதிரி காமெடியா எடுத்துட்டு போய் நமக்கு வந்து அதை சொல்லுவாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னு பர்சனலாக நான் நினைக்கிறேன். இந்த ஜேகே எந்த மாதிரி வீடியோஸ் போடுவார் அப்படின்னே நமக்கு தெரியாது, பட் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ இருக்கும். அவர் எந்த வீடியோ போட்டாலுமே சரி நமக்கு பார்க்காது நல்லா இருக்கும். ஏப்பா எடையில அது ஜேகே ப்ரோ வீடியோ பேசுறதுல ஃப்ளோரில் வந்து வந்துடும் ஜேகே. இவரை வந்து இவரோட வீடியோஸ் காட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை எனக்கு பிடிச்சது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவர்கிட்ட இருந்து பர்சனலாக ஒரு யூடியூபராக இவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கற்றுருக்கேன், இவரை பார்த்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கேன். அதில் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூவை இதாக ரெவன்யூ தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு வீடியோஸுமே அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எல்லாருமே ரெவன்யூ காட்டி தான் வீடியோ போடுவாங்க, எல்லாருமே காசு வரணுங்கிற காட்டி தான் வீடியோ போடுவாங்க, பட் காசு மட்டுமே குறுக்கோளாக வச்சு வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறத நான் இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்க யூடியூபர்ஸில் நிறைய பேர் காசு காட்டி தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க, எந்த வீடியோ வேணால் போட்டுக்கிறாங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கீங்க.
கண்ட கண்டதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க. எதுக்காக? காசுக்காக. பட் ஜேகே அப்படி கிடையாது அப்படிங்கிறது அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வியூவர்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வீடியோ பண்ணிட்டுருக்காரு. காசுக்காக யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்கும் போது வியூவர்ஸ்க்காண்டி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் வீடியோ போடுற மனசு இருக்கு. நம்மளை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்கள நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு குறிக்கோளாக இருக்கணும். செகண்ட் குறிக்கோள் தான் வந்து காசு. இது அவர் சொல்லலை, பட் அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். அவரும் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா அவர் லேட்டஸ்ட்டாக போட்ட வைப் வீடியோ வேற லெவலில் அது ஹிட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக வைப்பாக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் வைப்பில் நம்மளாம் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வைப் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அவர் யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்படியே சோசியல் மீடியாவே ஃபுல் வைப்பில் தான் இருக்குது. ஏன் இதை ரீசனாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பைசா கூட கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன் அப்படின்னா யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நிறைய காப்பிரைட்ஸ் கிளைம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 காப்பிரைட்ஸ் கிளைம் கிட்ட அவருக்கு வந்துருச்சு. அதுலேருந்து ஒரு பைசா கூட அவருக்கு வந்திருக்காது. பட் அதுக்கு அவருக்கு வியூஸ் அதிகமாக வந்திருக்கு. அதுலேருந்து ஒத்த பைசா கூட வராது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்தால் காசு வராது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அவரோட வியூவர்ஸ் வந்து ஃபேன்ஸாக இருங்க பட் கன்னிஸாக இருக்காதிங்க அப்படிங்கிற கண்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஏன் அப்படின்னா ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கும் கன்னிஸாக இருக்கிறதுக்கும் நம்மளோட சொல்லியிருந்த மாதிரியே நிறைய வித்தியாசம் இருக்குது. கன்னிஸோட அட்டுக்குலியெல்லாம் தாங்க முடியாது. நம்ம ஃபேன்ஸுன்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம பேரை யூஸ் பண்ணி பண்ணிட்டு கிடப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற கண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து தன்னுடைய வியூவர்ஸ் கிட்டேயே இந்த மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் எடுத்து எந்த ஒரு சோலோ கிரியேட்டருமே இது வரைக்கும் போட்டு நான் பார்த்தது இல்லை. பார்த்துருக்கேன் மேபி இந்த கேமர்ஸில் பப்ஜி மதன் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி மத நோப்பி மத நோப்பின்னு எல்லா இதுலேயும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மத நோப்பி போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் லைவ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தனால நான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர் தன்னோட வியூவர்ஸ் கிட்டே இந்த மாதிரி இருக்காதிங்க, என்னோடய பேரை யூஸ் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு எந்த ஒரு யூடியூபர்ஸுமே சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவை பிடிச்சதுக்கு நான் நிறையா ரீசன் சொல்லுவேன். பர்சனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் போய் அவரோட யூடியூப் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்னது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை, ஏதாச்சும் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் போய் நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஜேகே பற்றி பேசி வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி ஓகே அதை இப்போ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற கண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். ஒருவேளை ஜேகே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிருப்போம். அப்புறம் எனக்கு உன்னோட உண்மையான நேம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் எனக்காக நான் இன்ஸ்டாவில் கூட உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். நேம் மட்டும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை, அவ்வளோதான். நான் உன்னோட ஃபேன் தான் ப்ரோ, கன்னிஸ் கிடையாது. ஓகேவா? நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இழுக்க விரும்பலை. நான் ஜேகே பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஜேகே தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவரோட பேஜ் வரும். போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது நாட்டிய ப்ரொமோஷன். ஏன்னா என்கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபருக்கு எனக்கு வர வியூஸ்க்கும் நான் அவருக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எவனும் ப்ரொமோஷன் நினச்சிக்கிட்டு கிடக்காத, சரியா? அவரை பற்றி பேசணும் எனக்கு ஆசை, அதனால் இப்போ நான் வந்து பேசிட்டேன். ப்ரோ ஒருவேளை நீ வீடியோ பார்த்த அப்படின்னா நான் சொன்னதை மறந்துடாத. நான் இன்ஸ்டாவில் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். என்னோடய நேம் பார்த்து வச்சுக்கேன். என்னோடய யூடியூப் நேமில் தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் நேமும் இருக்கும். நான் அதில் மெசேஜ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு இந்த வீடியோவை ஜேகே பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். இந்த வீடியோ ஜேகே பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜேகே கண்ணில் படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ எப்போதாச்சும் கழிச்சு நம்ம யூடியூப் ஃபேமஸ் ஆகும்போது அவர் கண்ணில் படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சீக்கிரமே பட்டா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோவை இப்போ இதோட முடிச்சிடுறேன். திரும்ப அடுத்த வாரம் ஏதாச்சும் ஒரு புது கண்டென்ட்டோட வந்தால் வரேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறான் அப்படியே வெட்டினேன்னு வை, தலை தனியாக ஓடி போயிடும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண நீட்டு கையை நீட்டு கீழே கொண்டு போ. ஜாயின் பண்ண நமக்கு என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரா? ப்ளூ கலர் நமக்கு
அவங்க ரெட்டு கலர் அமுக்க வேணாம், நீ ப்ளூ கலர் அமுக்கு, நீ வைங்க ப்ரோ, கை வைங்க ப்ரோ, ஆ அமுக்குங்க, கமான்.